Okay, ready? 1, 2, 3, start. Malle malle malle, din ke tatt ke tatt ke. Surangani ka malle, dirta ta tagrumba. Malle malle malle, surangani ka malle. Malle malle malle, ya talabadi da andulle. Talabadi na na sanar ram. எப்பறான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னாரு. சார்னு கூப்பிட்டா நைண்ட பேசாத, அண்ணான்னு கூப்பிடு அப்படின்ட்டாரு. ஒராட்டி அண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாரு. திடீர்னு எனக்கு எத்தனை ஊட்டினாரு, அண்ணா வந்து செம்ம ஜாலி டைப் தான். ஏனஞ்சி கொள்ள கொண்டே இருக்கும் நம்ம அண்ணா தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம். என் பசத்துக்கு அதிபதிப்பா நம்ம அண்ணா தளபதிப்பா, அண்ணனை போல் யாரும் இல்லப்பா, நாங்களெல்லாம் தளபதியும் செல்ல போலப்பா. கண்டிப்பாக விஜய் சார் வந்து பயங்கரமாக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக காத்திருக்கு. ஸோ அந்த டான்ஸ் பக்கத்தில் இருந்து பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? சஸ்பென்ஸ்னா தேட்டரில் பார்த்தா மாசம் இருக்கும் பாருங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் அன்பன் அன்பன் ஷா. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு மனுஷன் இறக்குற வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு இசை இருக்கும் இல்லையா? அந்த இசையோடு தான் நம்ம வந்து சேர்ந்து அப்படி பயணிச்சுட்ருப்போம். ஸோ இன்றைக்கி அது ரிலேட்டடான ஒரு ஜாம்பவனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜாம்பவான் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கெஸ் வந்துருக்கும், தமிழில் பார்க்கவே தெரிஞ்சிச்சு. அப்படியே பில்டப் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸும் கேட்குது. ஸோ ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சேனலை ஆரம்பித்த இவருடைய ஜேர்னி அப்படின்றது இன்றைக்கி பல சேனல்கள் வந்து இவரை தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கக்கூடிய கத்துறேன்னு கேட்டோம் உன் வாயிலேயே குத்துவோம் எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமிழ் வாங்கி உயர்ந்துடுறோம். இது உண்மைங்க, நயந்தராம கூட்ட உயர்ந்துடும். இப்போ புது நடிகை கீர்த்தி சுரசை சேர்ந்து உயர்ந்துடும். என் கும்பலாம் அங்கே சுற்றுவோம் நாங்கள், ஐயோ அம்மனை கத்துவோம், கத்துறேன்னு கேட்டோம் உன் வாயிலேயே குத்துவோம். கும்பலாக சுற்றுவீங்களா? அவ்வளோ தைரியம். இப்போ சுத்துறது இல்லையா இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஃபேம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயம் வரும்ல, எங்கே போனாலும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் சைன் கேட்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நடந்திருக்காங்க லைஃப்பில்? நடந்திருக்கேண்ணா. அதாவது ப்ரோக்ராம் போகல, அப்போ வந்து ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பாங்க. அதே அந்த ஸ்கூல் கெஸ்டா அந்த மாதிரி போஸ்டில் நிறைய ஆட்டோகிராஃப் தானே. இப்போ நிறைய படங்கள் வந்து நீங்கள் கம்மிட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சிங்களா? அந்த மாதிரி படம்லாம் நம்ம கம்மிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போலாம் வந்து நான் பாடிட்டே இருப்பேன், நான் சூப்பர் சிங்கர் வர்றதை கூட நினச்சி கூட பார்க்கல. சூப்பர் சிங்கர் வந்தேன், பிகில்ல பாடினேன், அதில் ஃபேம் ஆகிட்டு இப்போ மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன படம்லாம் போயிட்டுருக்கேன். எது சின்ன சின்ன படம்? மாஸ்டரும் பிகிலும். நான் மாஸ்டருக்கு அப்புறமா நான் கோப்ரா அப்புறமா இன்னொரு படம் போயிட்டு இருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த பிகில்ல வந்து தளபதியோட சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருந்துச்சு? பிகில்ல வந்து அண்ணன் சைலண்ட் தான். எப்படி சொல்கிறதுன்னா, அமைதியாக உட்காந்துருப்பாருண்ணா, அண்ணன் எங்கன்னு தேடிட்டே இருப்போம். பார்த்தா அந்த மானிட்டர் முன்னாடி உட்காந்துருப்போம் மானிட்டர். அப்புறம் வந்து கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமா அண்ணன் டான்ஸ் ஆனாரு. நாங்கள் போயிட்டு நின்ன பேர் கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணா வந்தார். நார்மலாக தான் வந்தார், நார்மலாக வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து என்னோடய டேக் வந்தது, டான்ஸ் ஆட சொன்னாங்க. நம்மளுக்கு அந்த டான்ஸ் வரவே இல்லை, மூணு நாலு வாட்டி ட்ரை பண்ண வரல. அப்புறமா வந்து அண்ணா நான் ஆடி பார்க்குறான்ட்டு அண்ணன். அதுக்கப்புறமா அண்ணா தளபதி அண்ணா சொன்னார்ண்ணா, எப்போ நீ இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னாரு. எது எப்படி ஏன்டா எனக்கு சரியாகவே பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல சொன்னாப்பியா? இல்லை அது என்னவோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எப்பறம் எப்படி மாசா பண்ற அந்த மாதிரி இருந்து ஒரு மாசே மாசா பண்ற அப்படினு சொல்றப்போ அது எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீல்லாம் சம சந்தோஷம். அந்த சந்தோஷம் நான் எப்பவுமே பார்த்தது இல்ல. சூப்பர் சிங்கர் ஃபைனல் அப்புறம் பார்த்தது. அப்போ சொல்ல வந்து எல்லாம் அவன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சிரிச்சுட்டே போனாரு. ஆனா மாஸ்டர் படத்துல தான் செம்மையா ஜாலியா வச்சு எல்லா ஆசையும் நிறைவேற்றியாச்சு எல்லாமே. இப்போ அது இந்த அந்த மாஸ்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, தலையா தளபதியா? நான் வந்து ரெண்டுமே. நான் ஒன்னு இது இல்லைனா அது அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவேன்?
நான் உண்மை தரவே ரெண்டும் சொல்ல மாட்டேன் ரெண்டுமே. சோ இப்போ மாஸ்டர் படத்துல நடிச்ச அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்துச்சு அண்ட் எப்படி வந்துச்சு அந்த கால்? அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, அண்ணா தான் சொல்லிட்டு இருப்பாரு மாஸ்டர் படத்துல நடிக்க போறான் நடிக்க போறான். சரி அண்ணா சும்மா சொல்லிட்டு இருக்காரு போல அப்படின்னா ஒரு நாள் ஷூட்டிங்கே போயிட்டோம். அப்பதான் நான் நம்பேன். அப்போ யாரு அண்ணா? எங்க மணியண்ணா, கானா மாஸ் மணியண்ணா. அவர் தான் என்னுடைய குரு, அவர் தான் எல்லாமே பார்ப்பாரு. என்னை கூப்பிட்டு போறது வந்து எல்லாமே அண்ணா தான். அவர் சொல்லிட்டு இருப்பாரு திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் போனோம். இந்த டைம்ல ஷூட்டிங், இந்த டேட்ல ஷூட்டிங் நான் செம்ம ஹாப்பினா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் போக போக நானும் அண்ணமும் கொஞ்சம் ஃப்ரெண்டான மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்புறமா வந்து நானும் அண்ணாவும் டைரக்டர் அண்ணாவும் சுத்திட்டே இருப்போம், ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம், அந்த செட்டே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். எதனா ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னு வருவேன், நானும் எதனா பாட்டு பாடுவேன். இந்த நியூவா ட்ரெண்டிங் சாங்ல இருக்குல்ல டிக்டாக்ல, அந்த மாதிரி அதெல்லாம் நியூவா பாடிட்டே இருப்போம். அதே மாதிரி பேசிட்டே சுத்திட்டே வந்துட்டு இருப்போம். ஒரு நாள் அண்ணா என்ன தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு போனாரு. எப்பவுமே நடந்துட்டு போவோம், தூக்கி ரொம்ப கஷ்டமா இருக்கா குனிஞ்சு குனிஞ்சு பேசுறதுக்கு, வாடா அப்படின்னு தூக்கி வச்சிட்டாரா? தூக்கி வச்சுட்டு நடந்து போட்டாரு. அந்த அந்த ஒரு தருணம் அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு. என்ன என்ன சாங் பாடி கேட்டு எங்களுக்கே ஒரு ரெண்டு லைன். 90 கிட்ஸ் 2K கிட்ஸ்னா ஒரு பாட்டு வந்துதுல. ஏ அந்த கால கோமன நாங்க ஜாக்கி ஜெட்டி வாங்கணும், இடுப்பு கீழ போடுறத ஒரே ஆம்ப பாக்கணும். நாங்க அதுக்கப்புறம் தெரியல. மறந்துட்டியா? மறந்துட்டியா? விஜய் சார் கூட எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்? ஐ மீன் இந்த சீன் இல்லாத ஆஃப் ரெக்கார்ட், அது கேமராக்கு பின்னாடி அண்ணா வந்து பேசிட்டே இருப்பாரு, என்னடா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, எப்படி போகுது, அந்த மாதிரி தினிக்க கேட்டுட்டே இருப்பாரு. ஒரு நாள் வந்து நானு கலக்கு போகுது தீனா அண்ணா இருக்காருல்ல, அந்த அண்ணா அண்ணா மூணு பேரும் உட்காந்து பேசி நான் நின்றுட்டு இருந்தேன் மானிட்டர் முன்னாடி. தீனா நான் நின்றுட்டு இருந்தேன், அண்ணா வந்து உட்காந்தாரு. ரெண்டு பேரும் உட்காங்கடான்னு சேர் போட்டு உட்காந்துட்டு பேசிட்டே இருந்தோம். அண்ணா நான் ஒரு ரிடில் கேட்குறேண்ணா அப்படின்னேன். சரிடா கேளுறா அப்படின்னாரு. நான் கேட்டேன், அண்ணா கிளிக்கும் மயிலுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அண்ணா சொன்னாரு, தெரியலடா அப்படின்னாரு. பேரு தான் வித்தியாசம் சொல்றப்பா தானே? அண்ணா அதுதான் சொன்னாரு, பேரு தான் வித்தியாசம் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைண்ணா கிளி வந்து ஜோசிய பறவை, மயில் தேசிய பறவைனா. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஃபைன். வேற என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு இந்த சாப்பிட்றப்போ? அதுக்கப்புறமா வந்து இந்த ரீடில் கட்டு பேர் அண்ணா சொன்னார், நான் ரீடில் கேட்குறேன்டா அப்படின்னாரு. ஆனால் கேளு அண்ணா சொன்னார், ஏரியா அதுக்கு ஆப்போசிட் என்னடான்னு கேட்டேன். நீ என்ன சொல்லியிருப்பீங்க? தெரியல, சத்தியமாக தெரியல எனக்கு. நீ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வச்சுருப்பேன், நீயே சொல்லிடு. இல்லைண்ணா உண்மையா ஏரியா எனக்கே தெரியல, ஆனால் உண்மையாக தெரிலண்ணா, கண்டுபிடி தெரியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்புறமா சரி அண்ணா கண்டுபிடிக்கிறான், இன்னொரு ரீடில் கேட்குறண்ணா அப்படின்னு. ஆனால் ஒரு ஊரில் வந்து பெரிய பணக்காரர்னா, அவர் வந்து செம்மையாக இருப்பார், நல்லா சூப்பராக இருப்பார்னா. ஆனால் எல்லாருமே அவர் கோபால் கோபால்னு கூப்பிட்டாங்கண்ணா. ஏன்னா அப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சத்தியமாக தெரியாதுன்னு சொல்கிறேன், ஏன்னா என்னால் முடியல, நீங்கள் சொல்லிடு. அதுக்காக தான் என்ன சொன்னார் தீனா அண்ணா சொன்னார், ஏன்னா அவன் பேர் கோபால்ன்றா அப்படின்னா. ஆனால் கரெக்ட்னா டை போடா அப்படின்னா. ரெண்டு நாள் அப்படி இப்படி பார்க்குறேன், இது யோசிக்கவே முடியல ஏரியா அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும். போரியான்டாரா? ஆஹா ஏரியா அப்படின்னு. அப்புறமா ஆனா ஏரியாக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டேன். தீனா அண்ணா கிட்ட இறங்கியா அப்படின்ட்டாரு. அப்போட்டு அண்ணா கிட்ட சொன்னேன் கரெக்ட் அப்படின்ட்டு. அவரை பார்க்குறப்போ அவர மாதிரி ஏதாவது அந்த மேனரிசம் அந்த விஷயங்கள்லாம் நீ ரெப்ளிகேட் பண்ணி, இப்போ யாராச்சும் ஒருத்தரை பார்க்குறப்போ நம்ம திருப்பி அவங்கள மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா இல்லை அவர் மாதிரி ஏதாவது மிமிக்ரி அந்த மாதிரி? அண்ணா கிட்ட இருந்து நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேண்ணா. நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல எனி டைம் நான் சுற்றிட்டே இருப்பேன். ஒரு நாள் தான் நான் விளையாட சொல்ல இங்கே அடிபட்டுச்சு. போன ஹாஸ்பிட்டல் போனால் தேயில் போட்டாங்க. அப்போதான் கற்றுக்கிட்டேன் அண்ணா மாரி சைலண்டாக இருக்கணும், சைலண்டாக இருந்துட்டேன். அப்புறமா வந்து ஸ்டுடியோ ஸ்பாட் எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ போனால், அதெல்லாம் அண்ணா கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுட்டு இருக்கேன். உங்களுடைய ரோல் என்ன அந்த படத்தில்? எங்களுடைய ரோல் வந்து என்னுடைய ரோல் வந்து சஸ்பென்ஸ்ண்ணா. தேட்டரில் பார்த்தா
மாசா இருக்கும் பாருங்க. தியேட்டர்ல பார்த்தா மாசா இருக்கும் சஸ்பென்ஸா? ஆமா நான் சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டீங்க. அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். சரி, நீங்க விஜய் சார்ட்ட கண்டிப்பாக விஜய் சார் வந்து பயங்கரமாக ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக காத்திருக்கு. ஸோ அந்த டான்ஸ் பக்கத்துலேருந்து பார்த்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? எப்படின்னா அண்ணா ப்ராக்டிஸ்லாம் பண்ணல, அவர் ஆறத பார்க்குறாரு, ஒரே டெக்கில் ஆடிடுறாரு, அவ்வளோதானா? அவ்வளோதான், அவ்வளோதான். ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. அண்ட் அண்ட் மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்துட்டு பூவையார் அண்ட் டீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்கள் பேரை அந்த ஸ்டேஜ்லேயே கூட. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அதை பார்த்துட்டு உங்களுடைய வீட்டில் என்ன சொன்னாங்க? திடீர்னு பூவையார் அண்ட் டீம் அப்படின்னு சொல்ல சொல்ல செம ஹாப்பினா. அப்போ வந்து எல்லாருமே கத்துனாங்க, ஒரே அது ஜாலியாக தான் இருக்கு. இப்போ இப்போ மாஸ்டரை தாண்டியும் நிறைய படங்கள் நீங்கள் கம்மிட் ஆகிருக்கீங்க, அந்த கோப்ரோ அந்த அனுபவத்தை பற்றி? கோப்ரோவில் வந்து விக்ரம் அண்ணா வந்து நான் போன புதுசில் விக்ரம் சார்னு தான் கூப்பிட்டேன். சார்னு கூப்பிட்டா என்கிட்ட பேசாத, அண்ணான்னு கூப்பிடு அப்படின்ட்டாரு. அப்புறமா அண்ணான்னு கூப்பிட்டேன். அப்போ அண்ணா வந்து ஹீரோயின் அக்கா கிட்ட போயிட்டு எப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் தந்தாங்க, மறுபடியும் மறுநாள் போயிட்டு அக்கா சாக்லேட் அப்படின்னு, முன்னொரு நாள் போயிட்டு அக்கா சாக்லேட் அப்படின்னு. அக்கால நானா சாக்லேட் இருக்கேன் சாக்லேட் தரத்துக்கு அப்படி. அப்புறமா அண்ணா வந்து அண்ணா அது பார்த்தாரு, சாக்லேட் வேணுமாடா அப்படின்னா, சாக்லேட் சாப்பிட்டா பல்ல சொத்தியா வேண்டாம் அப்படின்ட்டாரு. திடீர்னு பார்த்தா சஸ்பென்ஸாக சாக்லேட் வேணாம் தர்றாரு. இந்த மாதிரிலாம் வந்தது. அப்புறமா ஒருவாட்டி அண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தாரு, திடீர்னு எனக்கு எத்தனை ஊட்டினாரு. அண்ணா வந்து செம்ம ஜாலி டைப் தான், சோசியலாக செம்மையாக இருப்பார். அவர் கேரவேனில் வந்து நான் எட்டி எட்டி பார்த்துருக்கேன், அண்ணா கேரவேன் எப்படி இருக்கும் எப்படி இருக்காது. அப்புறம் உள்ளே கூப்பிட்டு கேரவன்லாம் சுற்றி காமிச்சாரு, அதெல்லாம் ஒரு அனுபவம். செம்மையாக இருந்துச்சு கேரவன், அண்ணா செம்மையாக இருந்ததுண்ணா. எப்படி சொல், உள்ளே ஜிம் இருக்குது, அப்புறமா பக்கத்தில் அவர் அளக்கிற பெட்டு இருந்தது, ஒரு பெட் இருக்குது. என்ன என்ன பெட் வச்சுருந்தாரு? பெட் டாக் தானா? அந்த டாக் நேம் தான் தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போது நிறைய படங்கள் பண்ணியாச்சு, எல்லா சாதனைகளையும் வந்து பண்ணியாச்சு ஜான், இந்த ஜானில் இருக்கிறப்பவே. அடுத்து என்ன பண்ண காத்திருக்கீங்க? நம்ம போயிட்டே இருக்கோம், போகிற வரையும் போயிட்டுருப்போம், போகிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மாஸ்டர் படத்தை பற்றி பேசுகிறப்போ லோகேஷ் கனகராஜ் சார் வந்து என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. ஸோ கோப்ரோலையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த டேரக்டருடைய எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, எப்படி என்னென்ன கலாட்டாக்கெல்லாம் பண்ணீங்க? அஜய் அண்ணா கூட இருக்கிறதே ஒரு கலாட்டா தானா, எல்லாருக்கிட்டையும் கோபமா இருப்பாரு, ஆனால் நான் போச என்கிட்ட மட்டும் அன்பா இருப்பாரு. அப்புறமா வந்து நிறைய சொல்லி தருவாரு, இப்படி நடிக்கணும்டா, என்னை போன புதுசுல நடிக்கவே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நீ சோசியலே அப்படி இருப்பியோ, இப்போ வந்து எப்படி சொன்னார்னா, இப்போ நீ சோசியலே அப்படியே அதே மாதிரி, சோசியலே எப்படி சிரிப்பியோ அதே மாதிரி சிரி, இங்கே வந்து அந்த சிரிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினு, அழகிறத கொஞ்சம் கம்மி பண்ணி, இந்த மாதிரிலாம் இருக்காத, ஜாலியாக எப்போவுமே எப்போவுமே அழகிற மாதிரி இரு, எப்போவுமே சிரிக்கிற மாதிரி, எப்போவுமே இருக்கிற மாதிரி இருன்ட்டார்லாம். சூப்பர்லாம், நல்ல விஷயம். அவர் பார்த்து அண்ணா பார்த்து தான் நான் கற்றுக்கினேனே, அண்ணா நடிப்பு அந்த சொல்லி கொடுத்து அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நடிக்க கற்றுக்கேன். இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஒரு பேர் இந்த கப்பீஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, ஸோ அது எப்படி வந்துச்சு? அண்ட் இப்போ அவங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா அங்கே போயிட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம்? ஆமாம், நான் சூப்பர் சிங்கர் செட்டியே மிஸ் பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்ட் மாக்கா பண்ணா. அப்புறமா வந்து மாக்கா பண்ணா பிரியங்கா அக்காவை கலாய்க்கிறது, ஜட்ஜஸ் கூடலாம் ஜாலியாக இருந்தது. ஓகே, இப்போ அவங்கெல்லாம் அந்த படங்களில் நீங்கள் நடிக்கிறத பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் ரிலீஸ் ஆகலை மாஸ்டர், அது இன்னும் பார்க்கல, ஆனால் பிகில் பார்த்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க, சூப்பராக பாடியிருக்காடா, ஆல் தி பெஸ்ட் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாடல் அப்படின்னு வரப்போ மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதில் உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல, இந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம பாடணும், இந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம பாடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் ஏன் பிடிக்கும் உங்களை? எனக்கு வந்து ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும், பாடியாச்சு. அதான், அவ்வளோதான், வேற யாரையும் பிடிக்காது. அப்புறம் இளையராஜா சார், எல்லா டைரக்டரையும் பிடிக்கும், ஆனால் இவர் மியூசிக்கில் பாடணும்னு ஒரு ஆசை. பாடியாச்சு, பாடியாச்சு. பாட்டு அந்த ரஹ்மான் சார் கூட அந்த செஷன் வந்து எப்படி இருந்துச்சு? அப்போ வந்து பயம் இருந்துச்சா? ஐயோ சார், அவன் போசல இருந்தது, ஐயோ பாட போறமே நம்மளுக்கு வர ஸ்ருதியே வராது, எப்படி அது வந்து கீப்பர் நோட்ஸ் தான், அது அது வராது, என்ன பண்றது அப்படி. அப்புறம் வந்து லாஸ்ட்டில் சார் இல்லை இல்லை, அப்பாடா டீச்சர் வரல காப்பி அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு போயிருச்சு. சார் இல்லை பாம்பே போயிட்டு இருந்தான்னு சொன்னாங்க, விவேகானந்தர் இருந்தாரு, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு இப்படி பண்ணண்டா இந்த டியூன் இந்த லிரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பாடிட்டேன், அப்புறமா டைரக்டர் வந்து தான் ஓகே சொல்லணும் அப்படின்னு
அந்த ஏத்த இறக்கம் அந்த ஸ்ருதி அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு புரிஞ்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு வந்து நார்மலா தான் பாடிட்டு இருந்தேன். அப்புறமா அந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் பண்ணி வேடா அதெல்லாம் பண்ணி வேடா அப்படின்னு கேட்டாங்க. அதை துக்கு தும்புக்கு டர் அதெல்லாம் பண்ணுவல அதெல்லாம் பண்ணி வேடா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணுவேண்ணா அப்படின்ட்டு தான். அப்புறமா மாலு 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 தின்னுக்கு தத்துக்க 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 அதெல்லாம் அப்புறமா தான் அப்புறமா தான் அது இருந்துச்சு. அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு டக்குன்னு அது இல்லையா. எப்படி இருந்து எப்படி போச்சு இந்த குவாரண்டைன்? குவாரண்டைனா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. ஸ்கூல் இல்லை ஜாலியாக தான் போயிட்டு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு. என்ன ஸ்கூல் இல்லை வீட்டுல காவல்துறை நமக்காக இரவு பகலும் உழைக்குது. கொரோனாவை கட்டுப்படுத்த உலக புல்லா தவிக்குது. ஊரடங்கு உத்தரவு அது மதிப்பது நம்ம கடமை. கொரோனா அதிகமான பார்ப்பதற்கே கொடுமை. கொரோனா அதிகமான பார்ப்பதற்கே கொடுமை. கொரோனாவே நீ போயிடு எங்க கடவுளா நீ ஆயிடே. பல மாற்றத்தை நீ தந்திருக்க. நீ என்னத்தான் சொல்ல பூமிக்கே வந்திருக்க. கண்டுபிடிச்சாச்சா என்னத்த சொல்றதுக்காக வந்திருக்கோன்ட்டு வந்திருக்காங்கன்ட்டு? இனிமே சுத்தமா இருக்கணும் அதுதான் சொல்ல வந்திருக்காங்க. ஓகே ரைட். சோஷியல் டிஸ்டன்சிங். ஓகே ரைட் சூப்பர். ஃபியூச்சர் பிளான்ஸ் அதாவது ஏதாவது ஆல்பம்ஸ் ஏதாவது பண்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கா? எதுவும் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கோண்ணா. ஆறு ஈரப்பா அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கோம். அது வந்து எங்கள் கானாமணியை நான் எழுதி பாடியிருக்காரு. அது வந்து எங்களுடைய குரு. அப்புறமா நடிச்சிருக்காங்க சில பேர். ஜஸ்வந்த் என்னுடைய ஃப்ரெண்ட். அப்புறமா அசோக் அண்ணா. அப்புறமா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களை கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாம்ண்ணா. வாணா. ஓகே ரெடி. 1 2 3 ஸ்டார்ட். போறா. பெரிய வெச்ச அப்பா கூட ஊர சுத்த போங்கனோ. ஃபீலிங்ஸ் ஆங்க போட்டு ஜெர்கிண்டி ஜெர்கிண்டி. பேரு வச்ச அப்பா கூட ஊரை சுத்த போகணும். பொழுது போற வரைக்கும் நான் கோலி குண்டு ஆடணும். இன்னும் ஒரு வாட்டினா அப்பா மடியில் தூங்கணும். என் மனசு ஏங்குது இங்க எங்க அவரை தேடணும். என் அப்பா எதுக்கு சாகணும்? என்ன போல பசங்க எல்லாம் துன்பமின்றி பாடணும். நான் மட்டும் காலம் எல்லாம் அப்பான்னு தான் வாடணும். இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து அப்பா கூட வாழணும். ஸோ நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து விஜய் சாருக்கு ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஐ மீன் சாருடைய பர்த்டேக்காக. ஸோ அதோடைய ஒரு ஸ்னீக் பிக் மட்டும் பார்த்துலாமா? சும்மா ஒரு எங்களுக்காக ஒரு இன்ட்ரோ. ஓகே. நெஞ்சுக்குள்ள கொண்டே இருக்கோம். நம்ம அண்ணா தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவோம். என் பசத்துக்கு அதிபதிப்பா. நம்ம அண்ணா தளபதிப்பா. அண்ணனை போல் யாரும் இல்லைப்பா. நாங்களெல்லாம் தளபதியும் செல்ல போலப்பா. அவ்வளோதானா? ஸோ நைஸ் டைம். நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு. தேங்க்யூ. ஸோ மாஸ்க் எல்லாருமே போட்டோம். இது என்னன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக. ஸோ அந்த டைலாக சொன்னீங்கன்னா அப்படி முடிச்சிடலாம். கடையை மூடிட்டு கிளம்பிடலாம் நம்ம. தனித்திரு விழுத்திரு வீட்டிலேயே இரு. ஓகே பாய். ஓகே.
ஓகேவா?